இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓசிடி போன்ற மனநோய்கள் ஏன் நமக்கு வருது. அதாவது ஓசிடியை பற்றி பேசுறதுனால மற்றவங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்க வேணாம். இது அனைவருமே புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்தான். அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர், என்ன சுழற்சி நோய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைய இளைஞர்கள், குடும்ப பெண்கள் பலர் இந்த பிரச்சனையில் சிக்கி ஒரு மனச்சிறையில் மாட்டின மாதிரி மாட்டிருக்காங்க. அது விடுபட முடியாமல் கொஞ்ச நஞ்சமில்ல அவங்களுடைய வேதனையை சொல்லி மாளாது. அவர் சொல்லுவாங்க, ஒரு என்ன நான் எதிரியாக நினைக்கிற ஆளு கூட இந்த பிரச்சனை வரக்கூடாது, அவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறாங்க. ஏன் இதில் மாட்டுறாங்க, எதுனால் அப்படி காரணம், இதுலேருந்து விடுபடுவதற்கான வழி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் இன்னொரு விஷயம் நம்ம பார்க்குறோம். ஆரோக்கியம் அப்படின்னு ஒரு வார்த்தை நமக்கு இருக்குது, நலம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆரோக்கியம்னா என்ன, நலம்னா என்ன? நமக்கு நம்மக்கிட்ட வந்து இரண்டு இருக்குது. என்ன, இந்த உடல் ஒன்று இருக்குது, இந்த மனம் ஒன்று இருக்குது. நம்ம எல்லாமே பார்த்தோம், உடல் ஆரோக்கியம் முக்கியம், மன ஆரோக்கியங்கிறது ரொம்ப முக்கியம். இது எப்படி நம்ம கொண்டு வர்றதுன்னு தான் நம்முடைய, இது ரெண்டும் நல்லா இருந்தால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம், மன ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். புத்தர் இருந்தப்ப ஒரு அரசர்க்கு போகும்போது அங்கே வந்து மக்கள் கூடியிருக்கிறாங்க. புத்தர்கிட்ட கேட்குறாங்களாம், சுவாமி நீங்கள் வந்து ரொம்ப நாளாக எது எத்தனையோ யோக சாதனைகள் பண்ணி பயிற்சியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, உங்கள் கூடையே வந்து துறவரம் பெற்று எத்தனையோ சீடர்கள் வந்து ஞானம் அடைஞ்சிருக்காங்க, நாங்களாம் குடும்பத்தில் இருக்கிறவங்க, எங்களுக்கு பல கடமைகள் இருக்குது, இந்த கடமைகள் இருந்துட்டு எங்களால் ஞானம் அடைய முடியுமா, நாங்கள் இதுக்கு என்ன பண்ணணும், எங்களுக்கு ஏதாவது ஒரு உபதேசம் பண்ணுங்களேன் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு புத்தர் சொன்ன வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த உடலை நீங்கள் அசைத்தால் அது ஆரோக்கியம் பெறும். இந்த உடலை நாம் அசைக்கணும், இந்த உடலை நீங்கள் அசைத்து பழகினால் உடல் ஆரோக்கியம் பெறும். மனதை உடலை நாம் அசைத்து பழகினால் ஆரோக்கியம் பெறும், மனம் தாமாக இயங்கினால் மன ஆரோக்கியம் பெறும். இதுதான் அவர் சொன்ன வார்த்தை. நாம் இயக்க வேண்டிய இடம் வந்து நம்முடைய உடல், தாமாக இயங்க வேண்டிய இடம் வந்து நம்முடைய மனம். இதுதான் அவர் சொன்ன இந்த மந்திரம். இது ரெண்டையும் நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா போதும் அப்படின்ட்டாங்க. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, பழசாக நிறைய கடுமையாக உடலை இயக்கி நம்ம பழகியிருப்போம். ஒரு வேலை, ஒரு ஒருத்தர் வேலை போகிறாங்க, விவசாயம் பார்க்குறாங்க, எந்த வேலையாக இருந்தாலும் அவங்களோட உடல் உழைப்பு ரொம்ப அதிகம். இப்போ நம்முடைய உடல் உழைப்பு ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போச்சு. கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துருக்குறோம், ஆஃபீஸில் உட்காந்துருக்குறோம், உடலுக்குள்ளே இயங்குது, நாம் உடலை இயக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. நடக்கிறதுக்கு வேலை ரொம்ப கம்மி, கைகளை அசைக்கிறதுக்கு வேலை ரொம்ப கம்மி. நம்ம வேலையே வந்து உடல் உள்ளுறுப்பு இயங்குது, கண்ணுக்கு நிறைய வேலை கொடுக்குறோம், இப்படி தான் பண்ணிகிட்ருக்குறோம். இதனால தான் உடல் நோய்க்கான மூல காரணமே உடலை இயக்காது தான். சரி, மனநோய்க்கு மூல காரணம் எது? நாம் மனதை இயக்குவது தான் மனநோய்க்கு மூல காரணம், வேறு ஒன்றுமே கிடையாது. நாம் இயக்கிட்டுருக்கோம், உடலை இயக்கிறதுக்கு பதிலாக மனசை இயக்க ஆரம்பிச்சிட்டோம், அதுதான் நம்முடைய மனநோய்க்கான மூல காரணம். இது எப்படி நம்ம சரி பண்ணுறது? இப்போ இதை சரி பண்ணுறதுக்கும் ஏதாவது செய்ய வேண்டியது இருக்கா, மனதை இயக்க வேண்டியது இருக்கா, இதுதான் பிரச்சனையே. இப்போ இந்த ஓசிடி பற்றி பார்த்தோம். இந்த ஓசிடிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் வந்து ஒரு பிடிக்காத ஒரு சூழ்நிலையில், மனதிற்கு விருப்பம் இல்லாத ஒரு சூழ்நிலையில், ஒரு கட்டுப்பாட்டின் பேரில் தொடர்ந்து அதில் வந்து தன்னை வந்து கட்டாயப்படுத்தி செயல்படுத்தும் போது, ரெண்டாவது கண்டிப்பான வளர்ப்பில் இருக்கக்கூடிய பெற்றோர்களால் அவங்க மனநிலை ஒரு வகையான ஒரு போராட்டத்துக்கு உள்ளாகுது. அப்புறம் பயம், எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயம், இதெல்லாம் வரும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து ஒரு ஹைஜீன் அதிகமாக எதிர்பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. கைகள் அதிகமாக சுத்தம் பண்ணுறது, வந்து கழுவுன பொருள் வந்து பல தடவை கழுவுறது, வீட்டை பூட்டுவாங்க, வீட்டை பூட்டிட்டு ஆஃபீஸ் கிளம்பியிருப்பாங்க, தெருமுக்குக்கு போயிருக்க மாட்டாங்க, திரும்ப வந்து மறுபடியும் இருக்க பூட்டை இழுத்து பார்ப்பாங்க. அப்புறம் பஸ்ஸில் போயிட்டுருப்பாங்க, ஒரு டிராஃபிக்கில் மறுபடியும் இறங்கி
ஒரு 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 பஸ் ஸ்டாப்பில் இறங்கி மறுபடியும் வீட்டுக்கு வந்து செக் பண்ணிட்டு போவாங்க. நைட்டு தூங்குறப்ப பார்த்தீங்கன்னா வீட்டை பூட்டிட்டு பெட்ரூம் போயிருப்பாங்க, இதுதான் நல்லா பூட்டிட்டான்னு வருது செக் பண்ணுவாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பொருள் வாங்கிட்டு ஒரு 1000 ரூபா கொடுக்குறாங்கன்னு வச்சிங்களேன், 100 ரூபா மட்டும் 10 இருக்கும் எண்ணிட்டாங்க, இருந்தாலும் என்னென்னா ஒரு 4 தடவையாவது எண்ணுவாங்க அது கரெக்டாக இருக்குதான் செக் பண்ணி பார்த்து தான் கொடுப்பாங்க. அப்புறம் ஒரு பொருள் ஒரு புக்கெல்லாம் இருக்கும், அது களைச்சி களைஞ்சிருந்தால் அதை அடுக்கி வச்சுருப்பாங்க. எல்லாமே அவங்களுக்கு வந்து பர்ஃபெக்ஷனாக இருக்கணும், சுத்தம் அதிகமாக இருக்கணும். இன்னொன்று அவங்களுக்கே தெரியும் நம்ம அதிகப்படியாக தான் செய்கிறேங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும், ஆனாலும் செய்ய செய்யலைன்னா ஒரு பதட்டாயிடுவாங்க. மனசு உங்களுக்கு ஒரு ஆர்டர் போட்டுகிட்டே இருக்குது கண்டினியூவாக, அந்த ஆர்டரை வந்து அவங்க உபே பண்ணியே ஆகணும். பண்ணலன்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா பதற்றம் ஏற்படும். இப்போ என்ன ஆனால் பண்ணி முதல்ல என்ன ஆகுனா தாட்டு வரும், தொடர்ந்து ஒரு வேலை செய்கிறதுக்கு தாட்டு வரும். தாட்டை இவங்க தாட்டை நம்ம என்ன பார்த்துருக்குறோம், அதுவாக வர்றது நம்ம நம்முடைய கான்ட்ரிபியூஷனில் மனசில் அதுவாக வர்றது தாட்டு. வர்ற தாட்டை என்ன பண்ணுவாங்க, திங்கிங்காக மாற்றுவாங்க. அப்புறம் ஆக்ஷன், அப்புறம் கில்ட். முதல்ல தாட்டு, திங்கிங், ஆக்ஷன், செயல்பட்டுருவாங்க. செயல்பட்டு முடிஞ்சு இப்படி பண்ணிகிட்ருக்கிறோமே, இப்படி நம்ம தப்பு பண்ணுறோமே, நமக்கே தெரியுது தேவையில்லைன்னு அதை செஞ்சிட்ருக்கிறோமேன்னு சொல்லிட்டு கில்ட். இது நாளும் ஒரு சைக்கிள் மாதிரி, ஃபஸ்ட்டு தாட்டு ஆக்ஷன், தாட்டு திங்கிங் ஆக்ஷன் கில்ட், எகைன் மறுபடியும் தாட்டு. இந்த கில்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா மிக மிக மனநோய்க்கு மிக மூல காரணம் நம்முடைய கில்ட், குற்ற உணர்ச்சி. இதுதான் வந்து மீண்டும் மீண்டும் நமக்கு என்ன ஆகுதுங்க, ரீஃபீடிங் ஆகி நம்முடைய தாட்டை மறுபடியும் உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கு. இப்படி ஒரு சுழற்சியில் அவங்க மாட்டிக்கிறாங்க. இதிலிருந்து எப்படி விடுபடுறது, இதுக்கான மருத்துவம் அலோபதியில் இருக்குது, நல்லா பண்ணுறாங்க. ஆனால் என்னென்ன மருத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியாகும், ஆனால் அந்த மருந்தினுடைய சைடு எஃபெக்ட்னால நமக்கு பாதிப்படைகிறாங்க. தூக்கமின்மை, உடல் சோர்வு, நரம்பு தளர்ச்சி, இதுமான பிரச்சனைகள் இதில் இருக்குது. ஆனால் மருந்து மாத்திரை நிறுத்துறாங்க அப்படின்னாங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இதனுடைய வீரியம் ரொம்ப அதிகமாகிடும். இந்த மருந்து மாத்திரை சாப்பிட்றது எப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஒரு ஒரு 5000 ரூபா கடன் இருக்குதுன்னு வச்சிங்களேன், இந்த 5000 ரூபா கடனை ஈஸியாக கட்டிடலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 1 ரூபா வட்டிக்கு வாங்கி அந்த 5000 ரூபா கடனை அடைக்கிறோம். அப்புறம் என்ன பண்ணுறோம், அந்த 1 ரூபா வட்டிக்கு வாங்கின கடனை அடைக்க முடியல, வட்டி கூடி அது என்ன ஆகுது 7000 ரூபா ஆகுது. அதை 2 ரூபா வட்டிக்கு வாங்கி 7000 கடனை அடைக்கிறோம், அப்புறம் அது 10 ரூபா ஆகுது. அப்புறம் 2 ரூபா வட்டிக்குள்ள 3 ரூபா வட்டி வாங்குகிறோம், வாங்கி அது 10000 ரூபா கடனை அடைக்கிறோம். இப்படியே தொடர்ந்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு கட்டத்தில் 5 ரூபா 6 ரூபா வட்டிக்கு வாங்கி பெரிய கடனை வச்சிட்ருக்குறோம். இதுவும் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டு அந்த ஓசிடியை குணப்படுத்துவதும் ஒன்று தான். நிறுத்தும் சமயத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக இருக்கும், நிறுத்தவே முடியாது, வாழ்க்கையில் உணவோடு சேர்ந்த ஒரு அங்கமாக அது மாறிடும். இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய இந்த சொல்யூஷன் தீர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பெரிய கடனில் இருக்கிறீங்க, அது 6-7 ரூபா கடன், 6-7 ரூபா வட்டியில் வாங்கின கடன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மறுபடியும் 4 ரூபா வட்டிக்கு வாங்கி இந்த கடனை அடைக்கிறோம், அதுக்கப்புறம் 3 ரூபா வட்டிக்கு வாங்கி அடுத்த கடனை அடைக்கிறோம், அப்புறம் 2 ரூபா வட்டி 1 ரூபா வட்டிக்கு வாங்கி கடன் அடித்து கடைசியாக வந்து சம்பாரித்து அந்த கடனை தீர்க்கிறோம். நீங்கள் மருந்து மாத்திரை உடனடியாக நிறுத்தினாலும் மிகப்பெரிய பாதிப்பாகும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, உடல் என்பது நாம் அசைக்கிறதுனால ஆரோக்கியம் பெறுகிறது, மனம் என்பது தாமாக அசைவதால் தாமாக இயங்குவதால் அது ஆரோக்கியம் அடைகிறது. இதுதான் வந்து சுகம், சுகம் என்றால் ஆரோக்கியம். இது வந்து மகிழ்ச்சி என்றோ அல்லது கவலை என்றோ எடுத்துக்க தேவையில்லை, இது மகிழ்ச்சியும் கிடையாது கவலை, ஆரோக்கியத்தை தான் சுகம்னு சொல்கிறோம், நிம்மதி சுகம்னு சொல்கிறோம். இந்த சுகம் என்பது இது கெட்டால் தான் சுகவீனம், நலக்குறைவு. நலம் என்பது ஆரோக்கியம், நலக்குறைவு என்பது ஆரோக்கியமின்மை. இது எப்படி கொண்டு வர்றது, இயற்கை ஒருபோதுமே நம்மை கைவிடுவதில்லை, எப்பயுமே நம்மளை காப்பாற்றிட்டு தான் இருக்குது. உங்களை நீங்கள் இயற்கைக்கிட்ட ஒப்படைக்கிறது மட்டும்தான் வேலையே, உங்களுடைய மனசை நீங்கள் இயற்கைக்கிட்ட ஒப்படைக்கணும், வேறு ஒன்றுமே கிடையாது.
அது எப்படி ஒப்படைக்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஓசிடிக்கு இரண்டு வகையான தீர்வு இருக்குது. இதில் ஒரு வகையான தீர்வு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஜூம் மீட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே டாக் 9 டாக் கொடுத்துருக்குறோம். அதில் என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா ஒரே வகையான தீர்வு தான் சொல்லிட்டோம். ஆனால் இப்போ இரண்டு வகையான தீர்வுக்குன்னு நான் சொல்கிறேன். அது என்ன ரெண்டு வகையான தீர்வுங்கிறத நம்ம டீப்பாக பார்க்கலாம். ஓகேங்களா? என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஒட்டுமொத்த ஆன்மீகத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்முடைய மனம் எப்படி இயங்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இரண்டு வார்த்தை போதும்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். இரண்டே இரண்டு வார்த்தை என்னுடைய பொருள் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒட்டுமொத்த மனசனுடைய இயக்கத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் வந்து வேதம் படிக்க தேவையில்லை, மனம் புத்தி சித்தம் அகங்காரம் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை, தியானத்தை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய எதுவுமே தெரியலனாலும் பரவாயில்ல. ரொம்ப சுருக்கமாக இந்த இரண்டு வார்த்தையை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒட்டுமொத்த மனமும் எப்படி இயங்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம், ஞானமும் அடைந்து விடலாம். ஆன்மீகத்தினுடைய ஒட்டுமொத்த சாராம்சமும் இந்த ரெண்டு வார்த்தையில் அடங்கியிருக்கு. அது என்ன இந்த ரெண்டு வார்த்தை? மனதில் தோன்றக்கூடிய தாமாக வரக்கூடிய எண்ணங்கள். நமக்கு எண்ணம் வந்துருதே தெரியும், நாம் உருவாக்கல. தாமாக வரக்கூடிய எண்ணங்களை வந்து என்ன சொல்றோம்? தாட். அந்த தாட் வந்த விட்டு நாம் அதில் சவாரி பண்றோம்ல. ஆமாம், இந்த மாதிரி எண்ணம் வந்துருது, இந்த எண்ணம் வரலாமா வேணாமா, இது நல்ல எண்ணமா கெட்ட எண்ணமா, இதை செயல்படுத்தலாமா வேணாமா அப்படின்னு திங்க் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது வந்து திங்கிங். நம்முடைய கான்ட்ரிபியூஷன் கலந்தது திங்கிங், நம்முடைய கான்ட்ரிபியூஷனே இல்லாமல் தானாக வந்தது தாட். இந்த ரெண்டில் யாருக்காவது டவுட் இருக்கா? ஏன்னா மிக மிக முக்கியமான விஷயமே இதுதான். இந்த ரெண்டை புரிஞ்சிட்டோம் அப்படின்னம்னா தாட்டு நம்ம கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிட்டோம்னா தாட்டை, தேவையற்ற தாட்டை நம்ம திங்கிங்காக மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை. தேவையற்ற தாட் வருது, இது தேவையில்லை நமக்கு தெரியுது, திங்கிங்காக மாற்ற முட்டுருங்க. தாட்டை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது நமக்கு இல்லை, தாட்டை கண்ட்ரோலும் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா தாட்டு வெளிப்பட்ட தான் திங்கிங்காக மாறுது. அந்த திங்கிங் தான் நாம், வேறு யாரும் நாமனா யாரும் வேறமே கிடையாது. திங்கிங்கிறதான் நான். திங்கிங்னா என்னென்னா தாட்டும் அறிவும் கலந்தது தான் திங்கிங். வில்ஃபுல்லாக நாம் திங்க் பண்ணுறோம், நமக்கு எப்போ தெரியுதோ அதுதான் திங்கிங். இந்த திங்கிங் வச்சு நம்ம தாட்டை சரி பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு மின்னல் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, மின்னல் லைட்னிங் வருது, அது வந்து முடிஞ்ச முன்னாடி நம்ம சவுண்டு கேட்குது. யாரும் மின்னலுக்கு பயப்பட மாட்டாங்க, இடிக்கு பயந்துக்குவாங்க. இடி வரப்போ அந்த மின்னலே இல்லை, நமக்கு தெரிகிறப்ப அது இடி தான். நாம் என்ன பண்ணுறோன்னா இது எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்குறோம். அது முடிஞ்சு போனது தான் அது, நீங்கள் விட்டால் போதும் அவ்வளோதான். இந்த தாட்னா என்ன, திங்கிங்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஓசிடி கம்ப்ளைண்டில் நமக்கு வரக்கூடிய தாட் ஒரே மாதிரியான தாட் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குங்க, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இது தாட்னு எடுத்துக்குங்க, நீங்கள் திங்கிங்காக மாற்றாதீங்க. தாட் நம்ம கண்ட்ரோலில் இல்லை. தாட், திங்கிங், ஆக்ஷன், கில்ட்டா, தாட்லேயே கட் பண்ணிவிடுங்க, திங்கிங் கொண்டு போகாதீங்க. ஸோ உங்களை அறியாமல் திங்க் பண்ணிட்டீங்க, திங்க் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்களே, ஆனால் திங்க் பண்ணிட்டேனே, அதுவும் தாட்டு தான். எப்போ உங்களுக்கு தெரியுதோ தெரிஞ்ச விட்டு நீங்கள் திங்க் பண்ணுறது தான் திங்கிங். தெரியாமல் நீங்கள் திங்க் பண்ணிட்டாலும் அது திங்கிங் கிடையாது, அது தாட்டு தான். ஓகேங்களா? அப்போ இங்கே கட் பண்ணலாம். உங்களை அறியாமல் இங்கே நிறுத்துறதுக்கு தான் முதல் சொல்யூஷன். திங்கிங்லேயே நிறுத்திட்டீங்கன்னா அது செயலாக மலராது. நீங்கள் கண்டினியூ ஒரே வேலையை செய்ய மாட்டீங்க, டைம் சேவ் ஆகும், மற்றவங்க பார்வைக்கும் தப்பாக தெரியாது, நம்முடைய வாழ்க்கையும் மாறிடும். இது ஃபஸ்ட்டு சொல்யூஷன். நான் சொன்ன ரெண்டு சொல்யூஷன் சொன்ன பார்த்தீங்களா, இது வந்து ஃபஸ்ட்டு சொல்யூஷன். நீங்கள் வந்து திங்கிங்லேயே, திங்கிங் நம்ம கையில் தான் இருக்குது, தாட்டை எப்படி வேணால் வந்துட்டு கூட சுதந்திரம் கொடுத்துருங்க. திங்கிங்லேயே நிறுத்திட்டீங்க அப்படின்னா அது என்ன ஆகுதுங்க, உங்களுக்கு செயலாக மலராது. ஓகே, இது ஒரு ஸ்டேட். இந்த அளவுக்கு உங்களால் புரிஞ்சிக்கிட்டு அது பண்ண முடிஞ்சால் சக்ஸஸ். இல்லைங்க, என் கண்ட்ரோல்லையே இல்லை, திங்கிங் என்ன அறியாமல் வந்து செயல்லையே இறங்கிடுறேன், செயல்லையே இறங்கிடுறேன், எனக்கு வந்து திங்கிங்கை நிறுத்தினேன்னா ஒரு படப்பட போகிறது, என்ன அதனால் அதை தாங்க முடியல, செயல்லையே இறங்கிறேன் அப்படின்னா அந்த செயல் செய்கிறீங்கள, எப்படியுமே நீங்கள் செயலை நிறுத்த போகிறது கிடையாது. எப்படியுமே நம்ம கையை கழுவுறோம், சோப்பை கழுவுறோம், எல்லாம் பண்ணுறோம், எப்படியுமே நிற்கலை. அந்த நிற்கிறதுல கில்ட் ஆகாதீங்க. ரெண்டாவது சொல்யூஷன், செய்வதை வில்ஃபுல்லாக செய்யுங்க, அந்த செயலுக்கு சுதந்திரம் கொடுத்துருங்க. எந்த ஒரு செயல் தேவையற்ற செயலாக மாறும் அப்படின்னா
எந்த செயலுக்கு நீங்க சுதந்திரம் கொடுக்குறீங்களோ அது தேவையற்ற செயலாக மாறும். நீங்க எந்த செயலை கண்டிப்பு போடுறீங்களோ, கண்டிஷன் போடுறீங்களோ, இந்த செயல் செய்யக்கூடாதுங்கிறீங்களோ, அந்த செயலை செய்ய தூண்டுவதே மனதினுடைய வேலை தான். சுதந்திரம் கொடுத்துட்டீங்கன்னா எதுவுமே நிற்காது, தேவைப்படாத செயலாக மாறிடும். இதுக்கு ஒரு உதாரணம், இங்கே நண்பர் வந்திருக்கிறாருன்னு நினைக்கிறேன், சென்னை மறைமலை நகரைச் சேர்ந்த வெங்கடேசன் ஐயா அவர்கள் இங்கே வந்திருக்காரா என்னன்னு தெரியல, இல்லை வெளியே உட்காந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஐயா இருக்காரு, ரொம்ப நன்றிங்கய்யா. ஓகே, இவர் வந்து ஒரு டீ கடை வைத்திருப்பவர். இவர் இந்த பிரச்சனைக்காக 20 ஆண்டுகள் மருந்து மாத்திரை சாப்பிட்டவர். இவருக்கான சொல்யூஷன் கொடுத்தது இந்த சுதந்திரம் தான். அவர் செய்கிற செயலை வந்து அவர் வந்து அவ்வளோ வேதனை, சாதாரண வேதனை இல்லை, செஞ்சுட்டு அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இரவு படுத்திருப்பார், குழந்தைங்க தூங்குறாங்க, தலைவாணி கடையில் இவருக்கு இவருடைய கற்பனை, தலைவாணி கடையில் பாம்பு சுற்றிட்டு இருக்கு, அதை எடுத்து பார்ப்பார். ஒரு தடவை இல்லை, பல தடவை எடுத்து பார்த்தா தான் இவரால் ஃப்ரீயாக இருக்க முடியும். தண்ணி பிடிச்சி வச்சுருப்பாங்க, இந்த தண்ணியில் கிருமி இருக்குது, குடித்தா நோய் வந்து இறந்துடுவோம், உடனே தண்ணி கீழே ஊற்றுவார். சாப்பாட்டில் வெங்காயம் போட்டிருப்பாங்க, அந்த வெங்காயத்தை பார்த்தா இவருக்கு வந்து உடைந்த கண்ணாடிகள் மாதிரி தெரியும், இது சாப்பிட்டோம்னா வயிறு கிழிச்சு இறந்துடுவோம். இப்படி பல கஷ்டத்துக்கிடையில் ஐயா புக்கு கிடச்சி இவர் படித்து அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் நம்மளோட கான்வர்சேஷனில், அப்புறம் அப்படி இப்படி இந்த நோய்க்கு இப்படி ஒரு பிரச்சனை கூட நமக்கு தெரியாது, ஏதோ ஒரு மனப்பிரச்சனை, அதுக்கு என்ன சொல்யூஷன் தான் நாம் பார்க்கலாம். அதுக்கு பேர் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? பேரெல்லாம் நம்ம கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, இல்லை இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு அவ்வளோதான். நம்ம கொடுத்துருன்னா என்ன தகுந்த செயலை நீங்கள் ஃப்ரீயாக பண்ணுங்கள். நீங்கள் தலைவாணியை பார்க்குறதா இருக்கட்டும், தண்ணியை கீழே ஊற்றுறதா இருக்கட்டும், அதனால் கில்ட் ஆகாதீங்க, வில்ஃபுல்லாக செய்யுங்க அப்படின்னு சொன்னதுனால அந்த செயலை ஒரு வில்ஃபுல்லாக செஞ்சு எதுக்கெல்லாம் நீங்கள் சுதந்திரம் கொடுக்குறீங்களோ அதெல்லாம் தேவையில்லாமல் போயிடும். இந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, வீட்டில் அவங்க கண்டிஷன் போட்டிருப்பாங்க, சண்டே மட்டும்தான் அலவுடு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கிங்க, என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு புதன்கிழமெல்லாம் இன்னும் எத்தனை நாள் இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. அதில் ஒரு ஆர்வம் மனசில், இன்னும் 3 நாள் இருக்குது, எப்படா அந்த 3 நாள் வரும் அப்படிம்பாங்க. அப்புறம் வெள்ளி, சனிக்கிழமை ரொம்ப ரொம்ப நாளை காலையில் அப்படின்னு இருக்கும். அப்புறம் காலையில் வந்துச்சுன்னா நண்பர்களை தொழுவாங்க, கூப்பிடுவாங்க, ட்ரிங்க்ஸ் எடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. இன்னைக்கு விட்டன் அடுத்த வாரம் தாங்கிறதுனால அன்றைக்கி ஹெவியாக போகும், ஏன்னா 1 வாரம் கேப் இருக்குது. ஹெவியாக போயிட்டு மட்டையாகிட்டு அடுத்த நாள் காலையில் என்ன இருந்தாலும் இப்படி பண்ணிருக்கக்கூடாது, எவ்வளோ ஒரு மோசமான செயல், நம்ம ஒரு செல்ஃப் கண்ட்ரோலே இல்லை, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? திங்கக்கிழமை கில்ட்டு, செவ்வாய்க்கிழமை அதில் ஒரு பாதி கில்ட்டு, புதன்கிழமை கொஞ்சமாக சரி தப்புன்ட்டோம் பார்த்துக்கலாம், வியாழக்கிழமை இன்னும் எத்தனை நாள் இருக்கு, வெள்ளிக்கிழமை இன்னும் 2 நாள் தான் இருக்குது, சனிக்கிழமை நாளைக்கு தான் இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை ஃபுல். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாட்டு, திங்கிங், ஆக்ஷன், கில்ட். வாரத்தில் 1 நாள் தான் சாப்பிட்றாங்க, ஆனால் 6 நாள் இதை பற்றியே தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. வேணும்னு நினச்சாலும் சரி, வேண்டான்னு நினச்சாலும் சரி, ஆனால் எதை நினச்சிட்டு இருக்காங்க, அந்த ஒன்று ஒரு விஷயத்தை நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுங்க, மனசில் ரீஃபீடிங் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. உண்மையில் அவங்க வந்து ஒரு உதாரணத்துக்கு, உனக்கு ஹெல்த் கான்சியஸ் இருக்கா, ஓகே நீ என்ன வேணால் பண்ணுப்பா அப்படின்ட்டா அவங்களுக்கு தேவைப்படாததான் போயிடும். ஹெல்த் கான்சியஸ் முக்கியம், வந்துடுச்சுன்னா அவங்களுக்கு தேவைப்படாததான் போயிடும். அப்போ வந்து என்ன, எதுக்கு இப்போ இந்த நம்ம அறையில் இருக்கிறாங்க, நமக்கு 1 மணி நேரம் இப்போ பேச போகிறோம், ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, தெரியாமல் லாக் பண்ணி ஒருத்தர் கீ எடுத்து போயிட்டார். நம்ம 1 மணி நேரம் கழிச்சு தான் வெளியே போக வேண்டிய அவசியம் இருக்குது, ஆனால் என்ன பண்ணுவோம், இந்த வினாடியே நம்ம வெளியே போயவனுங்கிற மூடுக்கு வந்துடுவோம், ஏன்னா லாக் பண்ணிட்டாங்கல்ல, எப்படி வெளியே போகிறது, 1 மணி நேரம் கழிச்சு யோசிக்கலாம்ல, அப்படி பண்ண மாட்டோம், இப்பயே வெளியே போகணும்னு நினைப்போம். பட் இது திறந்து இருக்குன்னு வச்சிங்களேன், 1 நாள் உட்காந்து அவரை வெளியே போகணுங்கிற என்ன வராது. எதை கட்டுப்படுத்துகிறோமோ, உங்களை கட்டுப்படுத்தினா நம்ம மீறுவோம். மனம் என்பது அப்படித்தான், மனதை அடக்க நினைத்தால் அலையும், மனதை அறிந்து கொண்டால் சுதந்திரமாக இயங்கும். இப்போ என்னன்னா, நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம், இப்போ அவருக்கு சுதந்திரம் கொடுத்தோன்னு என்னாச்சுன்னா, அந்த சுதந்திரமாக அவருடைய செயல்பாடுகளை செய்யும்போது அவர் வந்து டோட்டலாக அதுலேருந்து விடுபட்டுறார். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மருந்து மாத்திரையும் நிறுத்திட்டார். அதாவது நாங்கள் வந்து சேலத்தில் வந்து ஒரு ஆசிரமம் கட்டியிருக்கிறோம், 2015 கட்டினோம்,
ஸ்ரீ பகவத் பவன் பேர். கட்டும்போது அமௌண்ட்டெலாம் கையில் இல்லை. இதில் ஆர்வமாக இருக்கிறவங்களாம் நீங்கள் ஃபவுண்டர் ஆகுங்க ஐயா சொன்னாங்க. இதுக்கு ஒரு 20,000 கொடுத்தாங்கன்னா அவங்கள வந்து நம்ம ஃபவுண்டராக வச்சுக்கலாம், இது இந்த பகவத் பவன் உருவாக்கினத்துக்கு ஃபவுண்டர்னு வச்சுக்கலாம் சொல்லி சொன்னாங்க. சரி, அப்படி கேட்டால் பலர் வந்து உதவுனாங்க எல்லா வகையிலையும் கொடுத்துட்டு. அப்போ இவர் என்ன சொன்னார், இவரும் கொடுக்குறேன்னாரு. நாங்கள் என்ன சொன்னோம், நீங்கள் வந்து ஒரு சிறு தொழிலாக ஒரு டீ கடை வச்சிட்ருக்கிறீங்க, நீங்கள் இதை வழங்கணுங்கிற அவசியம் இல்லை, கஷ்டப்பட்டு யாரும் கொடுக்கக்கூடாது. அதனால் நீங்கள் என்னென்னா, நீங்கள் எப்போனாவது உங்கள் வீடு நீங்கள் வாங்க அப்படின்னு அவர் சொன்னார். மாதம் மாதம் 3,000 to 4,000 மருந்து மாத்திரை செலவு பண்ணிகிட்ருக்கேன், அதை விட்டுருக்குறேன், அதுவே வருஷத்துக்கு எங்கேயோ போகுதுன்ட்டு இதை நான் கொடுத்தனா தான் நான் மனசில் வந்து நான் வந்து இதை கொடுக்குறத ஒரு பெருமையாக நினைக்கிறேன், என் மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது, இது உலகம் ஃபுல்லாக போய் சேருன்னார். எங்களுக்கு அது மிகப்பெரிய கோடியாக தெரிஞ்சது அவர் கொடுத்த அமௌண்ட். ஏன்னா ஒரு பயனடைந்த ஒருவர் அவருடைய நிலையிலிருந்து இதை கொடுத்துருக்கிறாருன்னா அது எவ்வளவு உயர்வானதாக மாறுது பார்த்தீங்களா. அப்போ தான் அதுக்கப்புறம் நம்ம ஜூம் மீட்டிங்கில் நிறையா கேம்ப் வைக்கும்போது தான் பலர் இப்படி ஒரு பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்காங்க. இது பேர் வந்து ஓசிடி அப்படின்னு தெரிஞ்ச விட்டு தான் இதுக்கான தீர்வு என்னன்னு பார்த்து இப்போ அவர் கொடுத்த சொல்யூஷனே தான் ஒவ்வொருத்தர் எப்படி மாட்டிகிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு அவங்களை ஏற்றுக்கொள்ள வைக்கிறோம், அவ்வளோதான். நீங்கள் உங்களுக்கு கவலை வந்தால் சரி, வருத்தம் வந்தால் சரி, எது வந்தாலும் சரி, இது நேச்சர். இந்த மாதிரி இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா அவங்க பொண்ணுக்கு காலில் கட்டி வந்து ரொம்ப ஒரு பிரச்சனையாக இருக்குது, இது யானைக்கால் மாதிரி வந்துடுவோன்னு ஒரு பயம், ஏதோ அலோபதியில் பார்த்துட்டு இது இப்போதைக்கு க்யூர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு ஏதோ சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப வேதனையில் அழுகுறாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு உங்கள் யூடியூப்லாம் பார்த்தங்க, என் பொண்ணுக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு ரொம்ப அழுதாங்க. என்ன பண்ணுறதுல மனசு வந்து அமைதியாகவே இல்லை அப்படின்னாங்க. நான் கேட்டேன், அம்மா சொந்த பொண்ணுக்கு இப்படி கால் இருக்கும்போது எந்த அம்மா அமைதியாக இருக்க முடியும், இந்த மாதிரி இருக்கும்போது யாராவது நம்ம நிம்மதியாக வேறு வேலையை பார்க்க முடியுமா, உங்களுக்கு இருக்கிறது வந்து இயற்கை தான்மா, எல்லாத்துக்கும் இருக்கிறது தான் உங்களுக்கு இருக்குது, யாருடைய அவங்க பொண்ணுக்கு இப்படி இருந்தாலும் அவங்க யாராலையும் நிம்மதியாக இருக்க முடியாதுமா, மனசு ரொம்ப வேதனைப்பட தான் செய்யும், இந்த வேதனை என்பது இயற்கை அப்படின்னு சொன்னேன். இதுக்கு தீர்வு இருக்காங்க ஏன்னு கேட்டாங்க, நீங்கள் இது வேதனை வந்து இயற்கைமா, அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு பாருங்கள், இதுக்கான நல்ல மருத்துவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள பாருங்க சொல்லிட்டு 2-3 மருத்துவருடைய டீட்டெயிலாம் கொடுத்தேன். ஒரு நான் இது வந்து ஆக்சுவலாக நான் பெங்களூர்லேருந்து சேலம் போயிட்டுருக்கேன், கிருஷ்ணகிரியில் இது பேசுகிறேன், சேலத்தை போய் காரை நிறுத்திட்டுமோ எனக்கு ஃபோன் பண்ணாங்க, ஏன் உனக்கு இப்போ மைண்டு ரொம்ப டோட்டலாக ஃப்ரீ ஆகிட்டேன், நல்லா இருக்கேன், இப்போ அடுத்து டாக்டருக்கு என்ன பண்ணுன்னு தான் பார்க்குறேன், டாக்டர் மீட் பண்ணுற வேலையை தான் பண்ண போகிறேன் அப்படின்னாங்க. செயலுக்கு வந்துட்டாங்க, மனதை ஏற்றுக்கொண்டால் அடுத்து செயல் பக்கம் நம்ம வந்துடுவோம். எனக்கு ரொம்ப ஆச்சரியம், ஓ இது இவ்வளோ தூரம் வேலை செய்யுதா அப்படின்ட்டு. ஒருத்தவங்க பயப்படுறாங்கன்னு வச்சிங்களேன், ஏய் பயப்படுறாத மாட்டி, பயம் மட்டும் வரக்கூடாதுனால தான் அவங்க பயத்திலே தான் இருப்பாங்க. அவங்க இந்த ஸ்டேஜ் பேரே இப்படி தான், என்ன பேசுமோ, பயத்தை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அது வந்து தீர்வே கிடையாது. முகம் பார்க்குற கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு உங்களுக்கு எடுத்து போய் சண்டை போடுற மாதிரி தான் அது அப்படி தான் இருக்குதுன்னு நினச்சி நீங்கள் செயல் பக்கம் வந்துட்டிங்கன்னா அது ஒரு உதவிக்கு வந்ததாக மாறிடும். இந்த வகையில் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், இப்போ வந்து முதல் தீர்வு என்ன சொன்னேன், எண்ணத்தோடு நிறுத்தி கொண்டு திங்கிங்காக மாற்றாமல் இருக்கிறது ஒரு சொல்யூஷன். அடுத்து அப்படி பண்ண முடியல அப்படின்னா என்ன ஆகுது, நீங்கள் எப்படியுமே செயல் செஞ்சுட்டு தான் இருக்கிறீங்க, நிறுத்த முடியல, அந்த செயலை வில்ஃபுல்லாகவே பண்ணுங்கள், அதில் வந்து கில்ட்டே வேணாம், ஏன் அதுதான் லேட் ஆகுது பார்க்குறவங்க ஏதாவது சரி இதுக்கு முன்னாடி அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தோம், நிறுத்த முடியலன்னு வந்துருக்குறோம், செயல் ஒன்று தான், பழசு வந்து உள்ள குற்ற உணர்ச்சியோடு செஞ்சீங்க, இப்போ குற்ற உணர்ச்சி இல்லாமல் செய்யுங்க அப்படின்னு செய்யும்போது அதனுடைய அதில் ஒரு சுதந்திரங்கள் கொடுக்கும்போது அது தேவையற்றதாக மாறுது. ஆனால் கம்பல்சரி யாருக்கு வந்து தாட்டோட நிறுத்துங்கன்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு அம்மா ஃபோன் பண்ணி சொந்த குழந்தைங்களை அடி அடி அடிக்கிறாங்களாம், அடித்து அவங்க கண்ணில் தண்ணி வந்தால் தான் எனக்கு ஃப்ரீயாகுது, குழந்தைங்க அழுது கண்ணில் தண்ணி வரணும் அப்போ தான் நான் ஃப்ரீயாகிறேன், ஆனால் வந்து அதுக்கப்புறம் நான் அழுகுறேன், என் குழந்தை இப்படி அடிச்சுட்டேன்னு என்னையே நான் அடிச்சுக்கிட்டு அழுகுறேன், இதுலேருந்து எப்படி வெளியே வருதுன்னு கேட்டாங்க. இந்த கம்ப்ளைண்ட் அந்த அம்மா சொன்னேன், அம்மா நீங்கள் தாட்டோட நிறுத்துறது தான் கரெக்டு, நீங்கள் செயல் வந்து ஃப்ரீயாக செஞ்சிடாதீங்க, தாட்டோட நிறுத்துங்க, நம்ம கையை கழுவுறதோ அல்லது வந்து பொருள் எடுக்கிறதோ வீட்டை பூட்டை இழுத்து பார்க்குறதோ எத்தனை தடவைனா பண்ணலாம், இதை நீங்கள் தாட்டோட நிறுத்துங்கன்னு. இது எப்படி நான் நிறுத்துறது, வேறு வழி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ என்ன சொன்னோம், சரி நீங்கள் தாட்டோட நிறுத்தும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டேன், பதட்டம் ஏற்படுது, இந்த பதட்டத்தை நீங்கள் கொண்டு வந்தீங்களானே, இல்லை பதட்டமும் இயற்கை என்று எடுத்துக்கங்க,
உங்களுக்கு ஏற்பட்ட பதற்றமும் இயற்கையினு எப்போ அக்செப்ட் பண்ணுறீங்களோ அதுவும் தோன்றி என்ன ஆகுது, டோட்டலாக ரிலீஃப் ஆகிடுது. இந்த பதற்றத்தை ஏற்றுக்க முடியாதவங்களுக்கு தான் செயல் கொடுக்குறமே தவிர, செயல் மோசமானதாக இருக்கும்போது அந்த செயல் நம்ம செய்யக்கூடாததாக ஒன்றாக மாறுது. அது வந்து தர்மம் இல்லை, அறம் அல்ல, குழந்தையை அடிக்கிறது. ஸோ அதை வந்து என்னென்னா, இந்த பதற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், அது நேச்சர் எடுத்துக்குங்க. நம்முடைய உடல் வந்து மிக அற்புதமான ஒரு இயக்கம், இறைவனின் இயக்கம். இந்த இயக்கத்தில் பார்த்தீங்கன்னா பயோகெமிஸ்ட்ரி நம்ம உடம்புல ஏகப்பட்டது இருக்குது. ஒரு லேபரேட்டரியில் கூட உருவாக்க முடியாத எத்தனையோ கெமிக்கல்ஸ், பயோ கெமிஸ்ட்ரி நம்ம உடம்புல உற்பத்தி ஆகுது. ஓகேங்களா, இது லேபில் கூட உற்பத்தி பண்ண முடியாது. இதுதான் நம்ம உடலில் இயக்கிட்டு இருக்கு. இந்த பயோ கெமிஸ்ட்ரி உற்பத்தி ஆகுது பார்த்தீங்கன்னா, ரசாயன மாற்றங்கள். இதற்கு மூல காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய எண்ணங்கள். நமக்கு வரக்கூடிய எண்ணங்கள் எந்த வகையான எண்ணமோ அந்த வகையான ரசாயன மாற்றத்தை உடம்புல ஏற்படுத்துது. நம்முடைய நோய்க்கு 75% இன்னும் 80% கூட வச்சுக்கங்க, மனம்தான் மூல காரணமாக இருக்குது. மீதி ஃபிசிக்கலாக ஏற்படக்கூடியதெல்லாம் வந்து வெறும் 25% தான். மனசில் வந்து பொறாமை தொடர்ந்து நீடித்தா அது ஒரு வகையான கெமிக்கல் ரியாக்ஷன் உண்டாகுது. துக்கம் கவலை தொடர்ந்து நீடித்தால் நம்முடைய லங்ஸை பாதிக்குது. பாருங்கள், ஒரு துக்க வீட்டில் அழுகும்போது பாருங்கள், சளி சிந்திட்டே இருப்பாங்க, லங்ஸை பாதிக்குது. நம்முடைய கோபம் கல்லீரலை பாதிக்குது. என்னங்க இப்போ தான் கோபத்தை விட்டுருங்க, நீங்கள் கவலையை விட்டுருங்க, நீங்கள் துக்கத்தெல்லாம் எப்படி வேணால் வந்துட்டு போட்டுங்கிறீங்க, இதெல்லாம் உடம்பை வேற பாதிக்குதுங்கிறீங்களே, அப்போ எப்படி தான் அதுலேருந்து விடுபடுறது? எல்லாருக்கும் வரக்கூடிய கேள்வி தான். எல்லாமே வந்தாலும் எப்போ நாம் போராடுறோமோ, எப்போ எது இது வேணும் இது வேணாம், இதை தக்க வைக்கணும் இதை அப்புறப்படுத்தணும்னு நினைக்கிறோமோ, அப்போ தான் என்ன ஆகுது, அதனுடைய கால அளவு நீடிக்குது. இப்போ ஒரு கோபமே வருதுன்னா, கோபம் எப்போ நீடிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோபத்தை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணும்போது, இந்த கோபத்தை அப்புறப்படுத்த முயற்சி பண்ணும்போது தான் அது கோபத்தின் அளவே நீடிக்குது. அது ஏன் அப்படி நீடிக்குதுங்கிறத அடுத்த நான் யாருங்கிற சப்ஜெக்டில் உங்களுக்கு சொல்கிறேன் நான், அது ஈஸியாக புரியும் உங்களுக்கு. நீங்கள் எதையுமே கட்டுப்படுத்தலைன்னா அதனுடைய ஆயுள் வெறும் அரை வினாடி தான். நம்ம எப்படி அரை வினாடியில் போகலையே, இருந்தால் இருக்குது போனால் போகுது. நீங்கள் எப்போ விடுறீங்களோ அப்போ என்ன ஆகும், எல்லாமே ஃப்ளோவில் தான் இருக்குது. எல்லாமே தோன்றி மறையக்கூடிய இதை தான் நம்ம கண்டுபிடிக்க, மனசில் வரக்கூடிய எல்லா எண்ணங்களுமே தோன்றி மறையக்கூடியது தான். ஒரு பஞ்சை நெருப்பில் காமிச்சா கூட ஒரு குறிப்பிட்ட நேரம் டூரேஷன் காமிச்சா தான் நெருப்பு பிடிக்கும். அது மாதிரி இந்த எண்ணங்கள் தொடர்ந்து நீடிக்கும்போது தான் அது மோசமான விளைவை தரக்கூடிய ரசாயன மாற்றங்களாக உடம்புல மாறுது. நமக்கு அங்கே ஃப்ரீடமாக விட்டுட்டோம் அப்படின்னா உடலே பல சமயங்கள் பல நோயிலிருந்து விடுபடுது, எதுவுமே தங்கிறது கிடையாது. இப்போ நீ நம்ம சொந்தம் கொண்டாடுறது தான் எல்லாத்துக்குமே பிரச்சனையாக இருக்கு. ஒரு சின்ன கதை, ஒரு அரசன் இருந்தான். அவன் வந்து அவனுக்கு வந்து நிறைய நெகட்டிவ் தாட், அப்படி ஆகிடுமோ இப்படி ஆகிடுமோ, எதிரி நாட்டு அரசன் போருக்கு வந்துடுவானோ, மக்கள்லாம் இதாகிடுவாங்களோ, நான் எனக்கு பதவி என்னை விட்டு போயிடுமோ, இப்படி நெகட்டிவ் தாட்டாக இருக்கு. இதிலிருந்து விடுபட முடியாமல் தவிக்கிறான். அப்போ இவன் ரொம்ப மதிக்கத்தக்க ஒரு ஞானி, இவனை சந்திக்கணும்னு ரொம்ப நாளாக இயங்கிட்டு இருந்த ஞானி அங்கே வர்றார், அவன் நாட்டுக்கு வர்றார். அவன் ரொம்ப சந்தோஷம், நம்ம யாரை சந்திக்கணும்னு நினச்சோமோ அவர் வந்துட்டுருக்காரு, அவரை நம்ம மீட் பண்ணலாம் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுருக்கான். அவர் வர்றாரு, சிகப்பு கம்பளம் விரித்து வரவேற்று அவர் நல்லா உபசரிக்கிறான், நல்லா என்ஜாய் பண்ணி அவர்கிட்ட பேசிகிட்ருக்கான். ஓய்வில் கேட்குறான், சுவாமி எனக்கு வந்து இந்த மாதிரி நெகட்டிவ் தாட் வந்து எனக்கு கொள்ளுது, குற்ற உணர்ச்சி கொள்ளுது, நெகட்டிவ் தாட் நிறைய இருக்குது, இதுலேருந்து விடுபட முடியாமல் தவிக்கிறேன், இதுக்கு ஒரு தீர்வு கொடுங்க அப்படிங்கிறான். ஞானி சொல்கிறாரு, இன்றைக்கி நைட்டு எனக்கு ஒரு விருந்து வை, விருந்தை சாப்பிட்டு உனக்கு ட்ரீட், உனக்கு வந்து என்ன சொல்யூஷனோ கொடுக்குறாங்கிறாரு. ஞானிக்கு நாமளே உபசரணம் பண்ணி எல்லாம் பண்ணணும், அவரே கேட்டுட்டாரு, இப்படி ஒரு விருந்தை இவர் இதுவரை பார்த்தே இருக்க முடியாது, அந்த மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு அவனுடைய அவனுக்கு கீழே இருக்கக்கூடிய சிற்றரசர்கள் அதிகாரிகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு மிகப்பெரிய விருந்து, பிரம்மாண்டமான விருந்து, அப்படி ஒரு ஏக்கரா பரப்பளவில் பஃபே விருந்து வச்சுருக்கான். ஒரு பழரசங்கள் பகுதிக்கு போனோம்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பழரசமும் அதில் இருக்குது, திராட்சை மாதுளை ஆப்பிள் என்னென்ன பழங்கள் இருக்கோ எல்லா பழத்துலையுமே ரசம் பழரசங்கள் இருக்குது. இந்தான போனால் இனிப்பில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வகையான இனிப்பும் ஒரு பக்கம் இருக்குது, காரத்தில் எல்லா வகையான காரமும் இருக்குது, அறுசுவையும் உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் வச்சுருக்காங்க. பிரம்மாண்டமாக இருக்குது. ஞானி வர்றார், பலரச பகுதிக்கு போகிறார், கூடவே
இந்த அரசன் வரான். அவர் பார்த்தோன்னே திராட்சை ரசம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, இது எதுக்கு வச்சுக்கிங்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சாமி என்ன இது வேறு எது பிடிக்கும்னு, எனக்கு மாதுளை தான் பிடிக்குங்கிறார். சரி மாதுளை எடுத்துக்கணும். எதுக்கு இந்தாண்ட ஆப்பிள் ஜூஸ் வச்சுருக்கீங்க, இது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு. இவனுக்கு என்ன இவரை வந்து சந்தோஷப்படுத்தணும்னு வச்சா இவர் நம்மளே சத்தம் போடுறாரு, சங்கடமாக இருக்கேன்னு நினைக்கிறான். சரிங்க சுவாமி, நீங்கள் முதல்ல மாதுளை ஜூஸ் குடிக்கணும்னு மாதுளை ஜூஸ் குடிச்சிட்டு அடுத்து இனிப்பு பக்கம் போகிறாங்க. உடனே மொழி எரிஞ்சு விழுகிறாரு. லட்டு எனக்கு பிடிக்காது, எதுக்காக லட்டு வச்சுருக்கீங்க, இங்கே பாருங்கள் ஜிலேபி, இதெல்லாம் சுத்தமாக எனக்கு பிடிக்காது. பாதுஷா, இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, எனக்கு கள்ள உடல தானே பிடிக்கும் அப்படிங்கிறாரு. அவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சுவாமி இவனுக்கு ரொம்ப சுற்றி சிட்டரசன் எல்லாம் இருக்காங்க, அவமானமாக இருக்குது. சுவாமி இது வந்து மிகப்பெரிய விருந்துன்னா எல்லா வகையான உணவும் இருக்கணும், நீங்கள் எது எடுத்துக்கிறீங்களோ அது மட்டும்தான் உங்களுக்கு சொந்தம், நீங்கள் எடுக்காது உங்களுக்கு சொந்தமே இல்லை, நீங்கள் அதை விட்டுறலாம், நீங்கள் தேவையானதை மட்டும் எடுத்துக்கங்கிறாரு. பார்க்குறாரு, இதைத்தான்ப்பா நானும் உனக்கு சொல்கிறேன், இந்த மனசுங்கிறது மாபெரும் விருந்து, எல்லா உணர்வுகளும் வந்தால் தான் நீ ஆரோக்கியமானவன். ஆனால் எது தேவையோ அதை நீ வந்து செயலாக மாற்று, தேவையில்லாததுக்கு நீ ஏன்ப்பா பொறுப்பெடுத்துக்கிற, நீ ஒன்றுதுன்னு நினைக்கிறதுனால தான் அதை வந்து விடுபடணும்னு நினைக்கிற, அது ஒன்றுதே இல்லையேப்பா அப்படிங்கிற. இவனுக்கு பட்டாரம் அடித்த மாதிரி ஆயிடுச்சு. உனக்கு எல்லா உணர்வும் வந்து போனால் தான் அது உண்மையாக ஆரோக்கியமான மனிதன், அது இயற்கை பார்த்துக்குது, நீ தேவையானதை எடுத்துக்குப்பா அப்படின்னு சொல்லி சொன்னோடனே ரொம்ப ஃப்ரீ ஆகிட்டான். ஒரு கீபோர்டு எடுத்துட்டா கூட ஒரு சத்தம் வருது, அழுத்துறோம், இந்த சத்தம் எனக்கு பிடிக்கல, அந்த சத்தம் மட்டும் தனியாக கேட்டால் பிடிக்கலன்னு அந்த பட்டனை பிடிங்கி எரிஞ்சிட்டோம்னா அது முழுமையான கீபோர்டே கிடையாது. எல்லா பட்டனும் இருந்தால் தான் அது முழுமையான கீபோர்டு. நமக்கு இசைக்க தெரியாமல் இருக்கலாம், மனம் என்பதை நாம் இசைக்க தெரிந்தால், தேவையான உணர்வுகளையும் எண்ணங்களையும் மட்டுமே செயல்படுத்த தெரிந்தால் நாம் அனைவருமே ஞானி தான். நம்ம இசைக்க தெரியாமல் தான் இருக்கிறோம். இதில் ஒரு பட்டனை புடிங்க வச்சா முழுமையான கீபோர்டே கிடையாது, என்ன ஆகுதுங்க, அது வந்து டேமேஜ் ஆனதாக ஆகிடுது. இப்போ நம்ம நாக்கு எடுத்துக்கங்க, நாக்கு வந்து நமக்கு இனிப்பு சுவை பிடிக்குதுன்னு வச்சுங்க, இனிப்பை மட்டும்தான் காட்டும், கசப்பை காட்டாதுன்னு வச்சுங்க, என்ன ஆகும், நாக்கு டேமேஜ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். எந்த உணவு எடுத்தாலுமே அந்த உணவு சாப்பிட்டோன்னா இந்த சுவையும் நம்ம விட்டு போயிடணும். காலையில் சாப்பிட்ட சுவை இப்பயும் இருக்குனாலும் என்ன ஆச்சு, மைண்ட் டேமே, இது நாக்கு வந்து ரிப்பேர் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ கசப்பை போட்டால் கசப்பை காட்டணும், இனிப்பை போட்டால் இசப்பை இனிப்பை காட்டணும், என்ன சாப்பிட்றமோ அந்த சுவையை காட்டக்கூடியதான் நாக்கு. அப்போ தான் என்ன ஆகுது, நாக்கு ஆரோக்கியமாக இருக்குதுன்னு அர்த்தம். மனசுனா எந்த சூழ்நிலையில் இருக்கிறோமோ அந்த சூழ்நிலைக்கு தகுந்த உணர்வுகள் வெளிப்படுவது இயற்கை, ஆரோக்கியம்தான். நாம் அதை நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ நம்ம தொழில் செய்கிறோம், குடும்பத்தில் இருக்கிறோம், தொழிலில் இருக்கும்போது எனக்கு ஒரு பிரச்சனையில் லாஸ் ஆகுதுன்னு வச்சிங்களேன், எனக்கு வருத்தம் வந்தால் தான் வருத்தத்தை நான் நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வருத்தம் வந்தால் தான் என்னுடைய அதை பயன்பாட்டில் செயல் ரீதியாக என்ன மாதிரி நம்ம சொல்யூஷன் பண்ணணும், என்ன பண்ணால் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்க முடியும். இப்போ வந்து இந்த புரிதலுக்கு முன்னாடியும் பின்னாடியும் எனக்கே எடுத்துக்கிட்டோம்னா, புரிதலுக்கு முன்னாடி பிஸ்னஸ் டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறோம், இந்த தொழில் வந்து பயங்கர டென்ஷன், லேட் ஆச்சுன்னா டெபிட்டு, நமக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது, தலைவலியாக இருக்குது, இதுலேருந்து எப்படா விடுபடுறது அப்படின்னு பார்க்குறோம். இன்னமே நம்ம வந்து சம்பாதிச்ச கூட போதும்பா, ஒரு அமைதியாக நிம்மதியாக இருந்தால் போதும், இங்கே போய் உட்காந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இந்த புரிதலுக்கு அப்புறம் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு டென்ஷனோ வருத்தமோ வரலையெல்லாம் வருது, புரிதலுக்கு முன்னாடியும் வருது, புரிதலுக்கு பின்னாடியும் வருது. புரிதலுக்கு முன்னாடி நான் அதை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன், நிர்வாகம் பண்ணிகிட்டு இருந்தேன், இது இது வரலாம் இது வரக்கூடாதுன்னு. புரிதலுக்கு அப்புறம் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, அதை நான் பயன்படுத்திக்கிறேன். ஒருத்தரை ஒரு அன்பர் வந்து ஒரு இன்டர்வியூ போகணும், பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறாரு, இங்கேருந்து இன்டர்வியூ போகிறதுக்கு அரை மணி நேரம் ஆகும், இப்போ பஸ் வந்துச்சுன்னா தான் கரெக்டாக இருக்கும், அது இன்டர்வியூ முக்கியமான இன்டர்வியூ, வரல பஸ்ஸு, 10 நிமிஷம் ஆகுது, டென்ஷன் ஆகிடுச்சு. அப்போ ஃபோன் பண்ணுறாரு, ஐயா உங்கள் புரிதலெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன், நல்லா இருந்தேன், டென்ஷனே இல்லாமல் இருந்துச்சு, இப்போ பஸ் வரல எனக்கு டென்ஷன் ஆகுது அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் டென்ஷன் வந்தால் தான் டென்ஷனை பயன்படுத்திங்க, டென்ஷன் வந்தால் என்ன பண்ணலாம், அரை மணி நேரத்தில் அங்கே போகணும், அதுதான் முக்கியம். பஸ்ஸு வரல, ஒரு டாக்ஸி பேசலாம், அல்லது நண்பரை கூப்பிட்டு ஒரு பைக் எடுத்துகிட்டு சொல்லலாம், இல்லை அங்கே இருக்கிற ஆட்டோ பிடிச்சி வேகமாக போகலாம். இது எப்படி போவோம், டென்ஷனை பயன்படுத்தி இதெல்லாம் இந்த வேலை செஞ்சோம்னா என்னவோ, சரியான டைமுக்கு இன்டர்வியூ போடுவோம். நம்ம இதை நிர்வாகம் பண்ணுறது நம்ம வேலையா, டென்ஷனே உதவி தான் வந்துருக்குது.
ஆனால் என்ன பண்ணிடுறோம், அந்த டென்ஷனை நிர்வாகம் பண்ணும்போது தான் டென்ஷன் நீடிக்குது, தேவையற்ற கெமிக்கல் ரியாக்ஷனை உண்டாக்குது, உடல் நோயை கொண்டு வருது. நீங்கள் மனதை இயக்கவில்லை என்றால் மனம் ஆரோக்கியம் பெறும், தன்னால் ஆரோக்கியம் பெறும். சரி, இப்போ வந்து ஒருத்தர் இன்னொரு கேள்வி கேட்குறாரு, மனசு தன்னால் ஆரோக்கியம் பெறுது, தாட்டை திங்கிங்காக மாற்றணான்ட்டீங்க, நான் திங்கிங்காக மாற்றிக்கிட்டே இருக்கேன், அதிலிருந்து விடுபடுறது எப்படி, திங்கிங் வந்து விடுபடுறது எப்படி ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு. இப்போ தண்ணி இருக்கு, தண்ணியில் ஒரு தாம்பாள தண்ணி ஒரு ஒரு இலையோ ஒரு ஒரு பொருளோ விழுந்து அலை ஏற்படுது. இந்த அலையை சரி பண்ண நம்ம என்ன பண்ணணும், ஒன்றுமே பண்ண தேவையில்ல. அலை என்பதே ஈக்குலிபிரியம் தான், அந்த பொருள் விழுந்ததால் தண்ணியில் ஏற்பட்ட பள்ளத்தை சரி பண்ணதான் அந்த அலையே வந்துருக்குது. ஓகேங்களா, ஒன்றும் பண்ண தேவையில்லை. சரி, ரெண்டாவது, நீங்கள் அந்த தண்ணியில் உங்கள் பேர் எழுதுறீங்க, நீங்களாக எழுதுறீங்க, தானாக வந்த அலையை ஒன்றும் பண்ண தேவையில்லை, நீங்கள் தான் எழுதுனீங்க, உங்கள் பேர் எழுதிட்டீங்க, அதனால ஒரு தண்ணி வந்து சலனப்பட்டு அலையாக இருக்குது. இது என்ன பண்ணுறது, இதுக்கும் ஒன்றும் பண்ண தேவையில்லை. திங்கிங்காக இருந்தாலும் சரி, தாட்டாக இருந்தாலும் சரி, எந்த இடமா இருந்தாலும் சரி, நமக்கு எப்போ அங்கே வேலை இல்லைன்னு கண்டுபிடிக்கிறோமோ அப்போ விட்டால் மட்டும் போதும், எல்லாம் என்ன ஆகிடும், தன்னால் மாற்றம் அடைஞ்சு போயிடும். இதெல்லாம் புரியுதுங்களா உங்களுக்கு? இதை தான் வந்து என்ன சொல்கிறேன்னா, ஓசிடி என்பதே, எண்ண சுழற்சி என்பதே இயற்கை தன்னைத்தானே சரி பண்ணுறதுக்காக தான் வருது. எந்த கட்டத்தில் நமக்கு சுதந்திரம் கொடுக்குறோமோ, இது ஓகேன்னு எந்த கட்டத்தில் எடுத்துக்கிறோமோ, அப்புறம் அது ட்ரீட்மெண்ட்டு தான், தன்னைத்தானே சரி பண்ணிக்க தான் வருது எல்லாமே. அது நீங்கள் எழுதிருந்தா இருந்தாலும் சரி, வேற ஒரு பொருள் உழுதுனால தோன்றுனா இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, நமக்கு ஓசிடினால் வரக்கூடிய எல்லா எண்ணங்களுமே தன்னைத்தானே தன்னை வெளிப்படுத்தி வெளியே கொண்டு போக போகுது, அவுட் கோயிங் ஆகிட்டு இருக்கு. ஐ அவுட் கோயிங்க்கு நம்ம இடம் கொடுக்காமல் இருக்கிறோம், உள்ளே வந்து நிறைய போட்டு டம்ப் பண்ணி வச்சுருக்கிறோம், அது வெளியே போகிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கு. நான் மறுபடியும் என்ன பண்ணுறோம், குற்ற உணர்ச்சினால் உள்ளே தள்ளி 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 அதனுடைய ஆற்றலை வலுவாக்கிக்கிட்டே போகிறோம். இதுக்கு நிரந்தர தீர்வுங்கிறது நீங்கள் முயற்சி பண்ணுறவங்களும் நடக்காது. எந்த கணத்தில் முயற்சி கைவிடுறோமோ அந்த கணமே நமக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருது, இயற்கை ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருது. அவங்க அவங்கள ஏற்றுக்கிட்டால் மட்டுமே போதும். இதனால் மூளையில் சுரக்கக்கூடிய ஒரு வகையான திரவம் சுரக்கலாம், இது எல்லாமே தன்னால் இயற்கையாக நடந்துடும். நீங்கள் அனுமதி கொடுத்துட்டா மட்டுமே போதும், நம்ம அனுமதி கொடுக்காதது தான் பிரச்சனையாக இருக்கு. ஓகேங்களா, இந்த ஓசிடி சம்மந்தமான சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம், இல்லை இந்த இப்போ நான் சொன்ன விஷயத்த சந்தேகம் தான் கேளுங்க. ஏன்னா இதுக்கு அடுத்தது வந்து நான் யார் அப்படிங்கிற சப்ஜெக்டை வந்து கொஞ்சம் சுருக்கமாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அதுக்கப்புறம் நிறைய நம்ம கேள்விகள் வச்சுக்கலாம். இது சம்மந்தமான சந்தேகங்கள் இருக்குங்களா உங்களுக்கு? சார் ஐயா வணக்கம். வணக்கம். எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்டோடைய அவங்க தங்கச்சி இந்த ஓசிடி ப்ராப்ளம் இருக்கு ஐயா. தினமும் கை கழுவிட்டே இருப்பாங்க, அவங்க ரெஸ்ட் ரூம் அதாவது பாத்ரூம் போயிட்டு குளிச்சுட்டு வரத்துக்கு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் எடுத்துப்பாங்க. 3 மணி நேரமாக தண்ணியே கழுவிட்டே இருப்பாங்க. அவங்க வீட்டில் வேறு யார் எது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இவங்களுக்கு கிட்டத்தட்ட 4 வருஷமாக இது இருக்கு ஐயா. அவங்கள மேற்கொண்டு நம்ம போயிட்டு எதனா அன்பாக பேசியோ இல்லை வேறு அதுலேருந்து கொண்டு வரத்துக்கோ இல்லை அவங்க வாழ்க்கைக்கு எதனா ஹெல்ப் பண்ணனாலும் எது பண்ணாலும் கோவப்படுறாங்க. இதையே அவங்க தொடர்ந்து பண்ணுறாங்க. இப்போ இவங்களை எப்படி இதுலேருந்து கொண்டு வருது? அப்போ அவங்க வந்து என்னென்னா தாட் திங்கிங்கை புரிஞ்சுக்கிட்டு தாட்டுக்கு சுதந்திரம் கொடுக்கணும், செயலை கண்ட்ரோல் பண்ணணும். அந்த இதுக்கு அவங்க தாட்டை வந்து ஃப்ரீடமாக விட்டுட்டு திங்கிங்கை அவங்க கன்வெர்ட் பண்ணுறதை நிறுத்தணும். இல்லை இப்போ இந்த நம்ம இந்த அறிவு சார்ந்த இந்த இதுவை நம்ம சொன்னாலே அவங்க அதுக்கும் என்னென்னா நீங்கள் ஒரு மென்டல் நினைக்கிறீங்களா, நீ ஏன் என்ன இதெல்லாம் அவங்க கோவப்படுறாங்க. அவங்க விஷயம் என்னென்னா இந்த பிரச்சனையில் இருக்கிறவங்க இந்த பிரச்சனை விடுபடுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கணும் அவங்களுக்கு. அவங்களுக்கு அந்த ஆர்வம் இல்லை ஐயா. அந்த ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு தான் இது பயன்படும், இல்லாதவங்களுக்கு இது பயன்படாது. அவங்க அப்போ காலம் ஃபுல்லாக இப்படியே தன்னுடைய அவங்க அதுக்கான மாத்திரைகள் எடுத்துக்கிட்டாங்கன்னா அது கண்ட்ரோல் பண்ணி வேறு வழி இல்லை. ஏன்னா இது விடுபடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சொல்யூஷன் கொடுக்கலாம், விடுபடணும்னு நினைக்கணும். ரெண்டாவது, நம்ம புரிதலை புரிந்து கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்கணும், பிரிஞ்சுன்னா இதில் விடுபட்டுலாம்.